Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னாக்கா கேம்பிரிட்ஜ் சிட்டி போன வீடியோ தான். நம்ம அதை தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து காரை பார்க் பண்ணிட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு பிரிட்ஜ்லேருந்து ஏறி இப்போ வந்துட்டு நம்ம பிரிட்ஜ்லேருந்து ஏறி நம்ம அந்த சைடுக்கு போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரிவர். ஸோ நம்ம இங்கிலாண்டில் வந்து ஒரு பார்க்க வேண்டிய லண்டனுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு சிட்டி அப்படின்னு சொன்னாக்க கேம்பிரிட்ஜ் சிட்டி. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஒன் டே வந்துட்டு ஃபுல்லுமே இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். முன்ன லாக்டவுன் இல்லாதப்போ வந்துட்டு உள்ளே வந்து சர்ச்சு அப்புறம் காலேஜுக்குள்ளே மியூசியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். பட் இப்போ வந்துட்டு எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க புட்டிங்கிற ஒரு போட்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு போக போகிறோம். கண்டிப்பாக கேம்பிரிட்ஜ் வந்தீங்க அப்படின்னாக்கா அந்த புட்டிங்கிற அந்த போட்டிங் வந்து போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை விட வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே படிக்கிற பசங்க தான் வந்துட்டு அந்த புட்டிங்கை வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்லேருந்து தான் அவங்க ஒரு 5 மீட்டருக்கு வந்துட்டு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் இது வந்துட்டு ஓட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னாக்க ஓட்டுறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டீட்டெயில்டாக வந்துட்டு இந்த கேம்பிரிட்ஜை பற்றி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதனுடைய சீனரிஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். புக் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த நம்ம இப்போ இதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்க இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்குமே வந்துட்டு புக்கிங் பண்ணுறதுக்கான நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம யார்கிட்ட புக் பண்ணிக்கிறோமோ வந்துட்டு பேசிட்டு புக் பண்ணிக்கலாம். நம்ம தனி போட்டாக எடுக்கிறோம் அப்படின்னாக்க ஃபுல் பேமெண்ட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 120 கேட்பாங்க, 120, 100 அந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் நாங்களும் வந்துட்டு ஒரே போட்டு வந்துட்டு புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னா நாங்கள் வந்து கம்மியான பேருன்றதுனால எங்கள் கூட கொஞ்சம் பேர் வந்துட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. வந்து இந்த புட்டிங்க் இதில் வந்துட்டு நம்ம ஆன்லைன்லேயும் வந்துட்டு புக் பண்ணலாம். அதே சமயம் நம்ம டைரெக்டாகவும் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. இந்த இதில் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டைமிங் தருவாங்க. அந்த டைமிங்கில் கரெக்டாக நம்ம வந்துடணும். நம்ம அதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க நெக்ஸ்ட் ஸ்லாட் தரமாட்டாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து புட்டிங் போகல. ஆல்ரெடி நம்ம வந்து 2 தடவை போயிருக்கோம். இங்கே நான் வந்துட்டு காரில் வந்து ஒரு திங்ஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டேன். அதனால் நம்ம வந்து புட்டிங் போகல. நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். காசு பே பண்ணிவிட்டு அதை ரிட்டர்னும் பண்ணலை. ஆக்சுவலி அதுதான் வந்துட்டு ஒரு மெயின் இது. ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் வந்து ரீச் ஆகியிருப்பேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணேன். இப்போ நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு நம்ம இந்த எண்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜீப் இருக்கும். இந்த ஜீப்பில் வந்துட்டு ஃபுல் ஹோல் சிட்டியுமே வந்துட்டு சுற்றி காட்டுவாங்க. நம்ம போட்டிங் டைம் ஆகிடுச்சு. நம்ம சீக்கிரமாக நடந்து போயிட்டுருந்தோம். ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது. நான் போய் காரில் போயிட்டு ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு போனேன். கடைசியில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அவங்க அந்த டைமிங்க்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் லேட் ஆகிடுச்சு. போச்சு. ஒரு 45 பவுன்ஸ் வந்து போயிடுச்சு. இதுதான் இருக்கும் போட்டிங் போகிறது. நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு ஃபுல்லும் அந்த போட்டிங் அந்த புட்டிங் அந்த இதில் போகிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது இன்னொரு வீடியோவில் போடுறேன்.
சின்னதாக ஒரு சின்ன கிளிப் மட்டும் போடுறேன். ஸோ இதில் என்னென்னா ரெண்டு சைடும் நல்ல சீனரிஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா பில்டிங்கை பற்றியும் தெரியும் நமக்கு, எல்லாமே வந்துட்டு இந்த கேம்பிரிட்ஜ் ஒவ்வொரு காலேஜ் பற்றியும், அது எப்போ வந்துட்டு பில்ட் பண்ணாங்க, யாரால் பில்ட் பண்ணாங்க அப்படின்னு ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே வந்துட்டு அந்த புட்டிங் வந்து ட்ரைவ் பண்ணுறவங்க வந்துட்டு சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த கேம் ரிவரை வந்துட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இதில் வந்து ஒரு 25 to 26 பிரிட்ஜஸ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜஸோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு மேத்தமெட்டிக் பிரிட்ஜ், அப்புறம் நிறைய பிரிட்ஜ் நேம்ஸ் இருக்குது. 26 பிரிட்ஜஸ் வந்துட்டு இந்த கேம்பிரிட்ஜை வந்துட்டு கிராஸ் பண்ணுது. ஸோ நம்ம வந்துட்டு கேம்பிரிட்ஜ் வந்தாலே கண்டிப்பாக வந்துட்டு இந்த புட்டிங் இது போகணும். ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு இதை ட்ரைவ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம வந்து ஒரு லிட்டில் வினீஸில் வந்து நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு தரும். அந்த போட்டிங்கில் போகப்போ குளிராமல் இருக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பிளாங்கெட் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு நம்ம போத்திக்கலாம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டோம், இன்னொரு தடவை நம்ம வந்துட்டு போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம், இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு நாள் போகலாம். ஸோ நம்ம போட்டிங்கை மிஸ் பண்ணதுனால நம்ம அப்படியே சிட்டியே வந்துட்டு ஒரு வாக் போயிட்டு வரலாம். சிட்டியை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய காலேஜஸ், 31 ஆட்டோனமஸ் காலேஜஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த ஹோல் சிட்டியோட வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம், என்னென்ன பில்டிங் எங்கே இருக்குது, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. காலேஜ்குள்ளே வந்துட்டு போய் பார்க்கலாம், விசிட் பண்ணலாம். பட் ஆனால் லாக்டவுனால் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து சர்ச்சஸ், நிறைய வந்து ஹோட்டல்ஸு, நமக்கு பார்க்குறதுக்கு நிறைய இடம் அங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பில்டிங்கை நம்ம பார்த்துட்டு போகிறதுக்கே டைம் பத்தாது, அவ்வளோ அழகான ஓல்டு பில்டிங்ஸு. ஸோ நம்ம நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கிளாக் மாதிரி ஒன்று கோல்டன் கலரில், ஸோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே வந்துட்டு ஒரு ஆடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு பூச்சி வந்துட்டு அந்த ரிங்கு வந்துட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே அவங்க லோகோலாம் போட்டு
இந்த நம்ம கேம் ரிவர் சைட்லேயே வந்துட்டு நடந்து போகலாம், ஒரு சைட்லேயே நம்ம நடந்து போகலாம். பட் இன்னொரு சைடு வந்துட்டு நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டு உள்ளே போயிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அதை சிட்டிக்குள்ளேருந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்போது அது அந்த 26 பிரிட்ஜஸ் அங்கங்கே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அதுலேருந்து நம்ம கிராஸ் பண்ணி இந்த சைடு நம்ம இந்த ரிவர் சைடு வந்துட்டோம். இப்போது இந்த ரிவர் சைடில் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போயிட்டுருந்தோம். நம்ம இது சம்மர் டைமில் போனோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நேரம் வந்துட்டு நமக்கு இங்கே லைட்டிங்கும் இருக்கும், நமக்கு ஒரு 8:00 வரைக்குமே வந்துட்டு நல்ல வெளிச்சமாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு சம்மர் டைமில் போகிறது வந்துட்டு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக கேம்பிரிட்ஜ் வந்தீங்கன்னாக்கா இந்த புட்டிங் அப்படின்றது போங்க, நல்லா ஒர்த்து தான். நமக்கு வந்துட்டு எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போகிறது. ஸோ ஒவ்வொரு பிரிட்ஜ் போகும்போதும் அந்த பிரிட்ஜோடைய இதெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து கேம்பிரிட்ஜோடைய ஒரு இந்த கேம்பிரிட்ஜோடைய எண்டுக்கு ஓரளவுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம நடந்து வந்ததே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஹோல் சிட்டியுமே நம்ம நடந்ததே பார்த்திங்கன்னா ஒரு 3 hours நம்ம நடந்திருப்போம். இந்த போட்டிங் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 hour ட்ராவலு. நம்ம அதை மிஸ் பண்ணதுனால நம்ம வந்து ஒரு 3 hours வந்துட்டு இந்த கேம்பிரிட்ஜே வந்துட்டு ஒவ்வொரு தெருவாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, இந்த கிட்டார்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அப்புறமேட்டா வந்துட்டு ஃபேஷன் டிசைன் ஐட்டம்ஸ்க்குள்ளதானது எல்லாமே இங்கே இருக்குது. இந்த சைடில் வந்துட்டு நிறைய ஷாப்ஸும் இருக்கு. நம்ம இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்தாச்சு. 3 hours வந்து நம்ம நடந்திருக்கோம், அதனால் வந்துட்டு சுத்தமாக முடியலை. திருப்பி நம்ம ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ ரிட்டர்ன் வந்து எப்படி வந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த கேம்பிரிட்ஜை வந்துட்டு நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். போயிட்டு ஒரு அந்த யூனிவர்சிட்டிலாம் முடிகிற ஸ்டேஜில் வந்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி அப்படியே நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ இது வர்றது வந்து நம்ம ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்துட்டு போட்ஸ் நிற்கிது. இது வந்து எப்படின்னாக்கா ஹவுஸ் மாதிரியே இருக்கும், போட்லேயே வந்துட்டு ஹவுஸு, கிச்சனு, ஒரு ஹாலு அந்த மாதிரி இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இந்த போட் வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், 1 day ஃபுல்லும் வந்துட்டு நம்ம ஸ்டே பண்ணலாம், இல்லை 1 week, இல்லை அப்படின்னாக்கா இந்த போட்லேயே இருக்கிறவங்களுமே இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார் நிறுத்தியிருக்க இடத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த கேம்பிரிட்ஜோடைய நம்ம ஏறி வந்தோம் இல்லையா, அந்த பிரிட்ஜை தாண்டி போனோன்னா நம்ம கார் நிறுத்துகிற இடம் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த புட்டிங் வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க, இந்த நார்மலான போட்ஸ்லாம் இங்கே இருக்கு. ஓகே, நம்ம வந்து எண்டுக்கு வந்தாச்சு, நம்ம வந்துட்டு கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.